श्रीमाधवान्वयसुताम्बुधिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं सृष्टता पूर्णमुख्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदि वरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीर्धभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्जीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रुध्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवर्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिघिह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् ॐ अस्मद् गुरुपरम्परायै नमः நேற்றைய பாதுவின் மகிமையில் உபன்யாசத்தில் பூமி தேவிக்கும் பாதுவிகளுக்கும் உள்ளதான ஒற்றுமைகளையும் அந்த பூமி தேவியினுடைய பல்வேறு பெயர்களான தாத்ரி அனந்தா பூமி விபுலா ஸ்திரா க்ஷமா சர்வம் சஹா அவனி இப்படி பல்வேறு பூமியினுடைய பெயர்கள் எப்படி பாதுகைக்கு பொருந்துகின்றன என்பதை விசதமாக அனுபவித்தோம். அதற்கு மேலே இந்த பத்தியில் 56வது ஸ்லோகத்திலே ஸ்தைரியம் குலக்ஷோணி பிருதாம் விதத்ஸே சேஷாதயஸ்த்வாம் சிரசா வஹந்தி பதப்ரசூதா பரமஸ்ய பும்ஸா பிருத்வீமஹிம்னா மணிபாதுகே த்வம் அதி அற்புதமா சாதிக்கிறார். இதில் ஸ்தைரியம் குலக்ஷோணி பிருதாம் ஹே மணி பாதுகையே, துவம் நீயானவள், குலக்ஷோணி பிருதாம் நல்ல குலத்திலே பிறந்த அந்த சக்கரவர்த்திகளுக்கு மகாராஜாக்களுக்கு ஸ்தைரியம் நிலையாயிருப்பதான விதத்ஸே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அவர்களுக்கு நீ அருளுகிறாய். சேஷாதயா ஆதிசேஷன் முதலானவர்கள் அந்த நித்தியசூரிகள் எல்லாம் துவாம் உன்னை சிரசா தங்கள் தங்கள் தலையாலே வஹந்தி வகிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட துவம்
ஹே பாதுகையே நீயானவள் பரமஸ்ய பும்சா புருஷோத்தமனான அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பத பிரசூதா திருவடியினாலே கட்டளையிடப்பட்டிருக்கிறாய், ஏவப்பட்டிருக்கிறாய். மஹிம்னா அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய ஏவலாலே உனக்கு ஒரு தனித்துவமான பெருமை சேருகிறது. அந்த பெருமையினாலே பிருத்வி நீ பருத்தவளாக இருக்கிறாய் அப்படின்னு பிரதிபத அர்த்தத்தில் வச்சு வேண்டோம்னா நமக்கு இந்த அதி அற்புதமான அர்த்தம் கிடைக்கும். ஹே பாதுகையே, நல்ல வம்சத்திலே பிறந்த ராஜாக்களுக்கு அவர்களுடைய ஐஸ்வர்யம் நிலைக்கும்படியாக ஹே பாதுகையே நீயே செய்கிறாய். ஆதிசேஷன் முதலானவர்கள் உன்னை எப்பொழுதும் தங்களுடைய சிரசாலே தாங்குகின்றார்கள். பெருமாள் உன்னை திருவடியில் சாற்றி கொண்டு சஞ்சரிக்கிறார். அப்படி எம்பெருமானே உன்னை சாற்றி கொண்டு சஞ்சரிப்பதாலே உனக்கு எல்லையில்லாத ஒரு பெருமை கிடைக்கிறது. இங்கே பிருத்வி அப்படின்னா பூமின்னு அர்த்தம். அந்த பட்சத்தில் பூமி ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால மலைகளெல்லாம் நிலை பெற்றதாக இருக்கின்றன. பூமியை ஆதிசேஷன் முதலானவர்கள் தூக்குகிறார்கள். பெருமாள் திருவடியிலிருந்து பூமி உண்டாயிற்று என்பதுதானே வேதத்தினுடைய ஒரு திருவாக்கு. அதனால நாம இந்த ஸ்லோகத்திலே கூட பிருத்திவிங்கிற பதத்தினாலே பெருசுன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் இந்த பூமின்னு அர்த்தம். இது பூமியோடு ஒரு ஒப்பீடு. இந்த போன ஸ்லோகத்தை போலே இந்த 56வது ஸ்லோகத்திலும் வெகு நேர்த்தியாக நம் சுவாமி தேசிகனால் அமைக்கப்பட்டிருப்பதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். ஹே மணி பாதுகையே, உன்னுடைய மகிமை இருக்கே அது ரொம்ப ஜாஸ்தி. அந்த மகிமையினாலே நீ மிக பெரியவளாக ஆகிறாய். பிருத்வி அப்படின்றதுக்கு ருத்துங்கிறதுனுடைய பெண்பால், ருத்துன்னா பூமின்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று மகத்து ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். அப்போ இங்கே நம்ம பாதுகைக்கு அர்த்தம் எடுத்துக்கும் போது அதை பூமின்னு எடுத்துக்காம அதை ருத்து மிக பெரியது அப்படின்னு எடுத்துக்கணும். நீ என்ன பண்ற, குலபர்வதங்கள் எப்படி பூமி மேலே நிலைத்திருக்கிறதோ பூமியாலே, அதை போலே நல்ல உயர்ந்த குலத்திலே வந்த சோனிபுரத்தான அந்த அரசர்கள் மகாராஜாக்கள் இருக்காளே, அது சூரிய குலத்து அரசர்கள், அவர்களுக்கு ஒரு நிலையான ராஜ்யத்தை தருகின்றாய். நீ அந்த சூரிய குலத்தரசர்கள் அமர்ந்திருந்த சிம்மாசனத்திலே கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் நீயும் அதிலே அமர்ந்து ஒரு நல்ல நேர்த்தியான ஆட்சியை அயோத்தி மக்களுக்கு கொடுத்தாய். அது அந்த மகாராஜாக்கள் ஆண்ட காலத்தை காட்டிலும் மிக உன்னத காலம் என்று எல்லோராலும் போற்றப்படும்படியாக இருந்தது. நீ பாதுகாராஜ்யமாக ஆண்ட அந்த பெருமை இருக்கே அது ரொம்ப ரொம்ப அதிகம், அது சொல்லத்தரமன்று. அது அந்த ரகுகுலத்துக்கே மிக்கதான ஒரு பெருமையை கொடுத்தது அப்படிங்கிறத இங்க நாம வச்சுக்கணும். இப்போ பரமபுருஷனுடைய பதம், அதாவது அவனுடைய திருவடியினாலே ஏவப்பட்டு தூண்டப்பட்டு அந்த எம்பெருமானுடைய திருவடிகளாலே தரிக்கப்பட்டு அப்புறம் பெருமாள் திருவீதியிலே சஞ்சாரம் பண்ணுவார், எழுந்தொள்ளுவார்.
ஆகவே நீ எம்பெருமானுக்கு பதப்பிரசூதா. அப்போ பத்யாங்கிற அர்த்தத்தினாலே பூமின்னு வேத பிரமாணம். எம்பெருமானுடைய திருவடியான பதத்திலிருந்து பிறந்தவள் இந்த பூமி அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்றது. நீயும் எம்பெருமான் காலிலேயே இருக்கிறாய், அந்த பூமியும் காலிலேயே பிறந்தவள். அப்போ ரெண்டு பேரும் காலிலேருந்து தானே இருக்கள். அதனால ரெண்டு பேருக்கும் ஒரு மிகுந்த ஒற்றுமை உண்டு என்பதை இந்த இடத்திலே ரொம்ப ஸ்பஷ்டமாக காமிக்கிறார். அப்படிப்பட்ட ஹே பாதுகையே உன்னை ஆதிசேஷன் முதலானவர்கள் கருடன் கூர்மரூபி யார வேணா சொல்லலாம் இப்படி தன் தலையாலே தாங்குகின்றார்கள். ஓ போன ஸ்லோகத்துல பூமிய ஆதிசேஷன் தாங்குவது பிரசித்தம் அப்படிங்கிறத விஷயங்கள் எல்லாம் சொல்லாம இதுல அழகா சொல்றாருங்க. அதாவது இந்த அட்டுக்குவிங்கிற பதிகத்திலே பெரியாழ்வார் தன் திருமொழியிலே படங்கள் பல உடைய பாம்பரையன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல் தன் கை விரலைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைதான் அப்படின்னு சாதிக்கிறார். இதிலேருந்து படங்கள் பல உடைய பாம்பரையன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல்னா தன்னுடைய ஆயிரம் பணங்களாலே அந்த பூமாதேவிக்கு பாரம் ஏற்படக்கூடாது என்று நினைத்து தான் ஆதிசேஷன் தாங்குகிறானா. அது மட்டுமில்லை, சாஸ்திரம் கூர்மரூபியான அந்த ஆமா வடிவத்திலே வந்தது அந்த எம்பெருமான் அது பூமியை தாங்கிறதாகவும் சில குறிப்புகள் வேதத்திலே காண கிடைக்கிறது. அதால்தான் நம்ம நித்தியம் பண்ற ஆராதி ஆதார சக்தியாதி தர்ப்பணங்களிலேயும் அத நாம சொல்றோம். அதனால துவம் ருத்வி நீ பூமாதேவியாய்தான் பாதுவியே, உன்னுடைய மகிமையினாலே நீ அந்த பூமாதேவியை விஞ்சி அவளை காட்டிலும் பெருமையிலே மிக பெரியவளாக இருக்கின்றாய் அப்படின்னு இங்கே ரெண்டு அர்த்தங்களும் ஒரு சேர பூமி பாதுகையோட ஒரு ஒப்பீடை செய்து அதை ஒரு சேடையாகவும் நம் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே காட்டியிருக்கிறார்னு சொல்லி சுருக்கமான இந்த பாதுகையுமே உபன்யாசத்தை அடியேன் தலை கட்டுகிறேன். கவிதார்மிக சிம்ஹாய கல்யாண உடசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே.